ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ரி கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாசி பயிர் யூஸ் பண்ணி அசோகா ஹல்வா எப்படி செய்யலாங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி அசோகா ஹல்வா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் பாசி பயிர் எடுத்திருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம கழுவிக்கலாம். ஒரு 3-4 வாட்டி வரையும் கழுவுனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா கப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கப் யூஸ் பண்ணாமல் வேறு கிளாஸ் அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா, கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் பாசி பயிருக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா குக்கர் லெட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வந்து ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் 3 விசில் வரையும் குக் பண்ணது பிறகு லெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னோடய பாசிப்பயிர் வந்து நல்லாவே குக் ஆயிருந்துச்சு. வேக வச்சுருக்க பாசிப்பயிரை ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்டாட்டும் அரைச்சிக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே விட்டுடலாம், கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு பேட்ச் வைஸாக நான் அரைக்கிறேன். ஏன்னா ஒரு கப்புனால நம்ம குக் பண்ணது பிறகு கொஞ்சம் அதிகமாக தெரியும் பாசிப்பயிர். ஸோ ஒரு கப்பு பாசிப்பயிருக்கு பார்த்திங்கன்னா 1¼ கப் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் அதிகமாக ஸ்வீட்னஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சுகர். ஸோ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு சூடானோன்னே முந்திரி பருப்பு 1/4 கப் போல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் போல் கீ மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் போல் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கோதுமை மாவு நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஹல்வாவோட டெக்ஸ்சருக்காக தான் ஆட் பண்ணுறோம். இதை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் வரையும் குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணக்கூடாது. நம்ம சர்க்கரையோடு அரைச்சதுனால இதுவே லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்போதுமே ஹல்வா அப்படின்னாவே பார்த்திங்கன்னா கீ வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணோம். அதே மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா பிசுபிசுன்னு இருக்கும், கரண்டிலேருந்து விலகவே விழாது. அதே மாதிரி கீ நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது பிரியாது. இடையில பார்த்திங்கன்னா மறுபடியும் 2 டேபிள்ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்பேச்சுலாலேருந்து கீழேயே விழுகுது. ஸோ இப்போ இது கரெக்டாக குக் ஆகி நம்மளோட ஹல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் மறுபடியும் இறக்கிறதுக்கு முன்னாடி வாசனைக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட அசோகா ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆட் பண்ணியிருக்க கீலாம் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்து பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. சுட சுட அசோகா ஹல்வா சூப்பராக ரெடி. அடுத்தது நம்மளோட ஹல்வா சர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குழி கரண்டியில் ஹல்வா எடுத்து நான் சர்வ் பண்ணுறேன். பண்ணும்போது பார்த்திங்கன்னா அசோகா ஹல்வா தானாகவே விழுகுது. ஸோ இந்த மாதிரி தான் விழுகணும், பிசுபிசுன்னு இருக்கக்கூடாது. அடுத்தது இதை டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ டேஸ்ட் பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து நல்லா சாஃப்டாக தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி சூடாகவும் இருந்துச்சு. இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா தகட்டும், கரெக்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.